மலை மகளிர் ஹாராயில் தமிழகம் முழுவதும் குரியரில் அனுப்பப்படும். பொதுவாகவே உயர் பதவியில இருக்கிற யாரா இருந்தாலும் சரி, அவங்களுடைய குடும்பம் அவங்களுக்கு ரொம்பவே உறுதுணையா இருப்பாங்க. அதே போலதான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இப்ப வரைக்கும் அவருடைய ஆட்சி ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முக்கியமா துர்கா ஸ்டாலின் அவர்களும் அவ்வளவு தூரம் உறுதுணையா இருக்காங்க. அவருடைய உடல் நலத்துல வந்து கவனம் செலுத்துறதாகட்டும், அவருக்காக ஒவ்வொரு கோவில்கள்லயும் பிரார்த்தனை பண்ணிக்கிறதாகட்டும், எப்பவுமே உறுதுணையா அவர் கூட இருக்கிறதாகட்டும், இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம். இப்படி இருக்க துர்கா ஸ்டாலின் அவர்கள் மேலயும் எல்லாருக்கும் ரொம்ப மரியாதை அதிகம். நிறைய இடங்கள்ல அவங்களை நம்மளால பார்க்க முடியுது. அந்த வகையில சமீபத்துல செல்லூர் ராஜு அவர்கள் துர்கா ஸ்டாலின் அவர்களை பத்தி பேசின ஒரு சில விஷயங்களால பார்த்து எல்லாருமே இப்ப ரொம்ப அதிர்ச்சியாகி போயிருக்காங்க. என்னதான் இருந்தாலும் அவர் இப்படி எல்லாம் பேசியிருக்க கூடாது, இது ரொம்பவே மோசமான விஷயம் இல்லையா, அதுவும் எப்படி இப்படி ஒப்பிட்டு பேசலாம் அப்படின்னு எல்லாரும் ரொம்ப கோவப்பட்டு போயிருக்காங்க. அப்படி செல்லூர் ராஜு அவர் என்ன விஷயத்தான் பேசினாரு அப்படிங்கிற முழு விவரத்தையும் இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். ஒரு சில நாட்களாகவே பாத்தீங்கன்னா மாறி மாறி நிறைய இடங்கள்ல அரசியல் தலைவர்கள் ஒவ்வொருத்தரை பத்தியும் பேசுகிறது வழக்கமான ஒரு விஷயம் தான். அது சமூக வலைதளத்திலும் நம்ம அதிகமா பாத்துக்கிட்டு இருக்கோம். சமீபத்துலதான் அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் நடந்துச்சு. இந்த பொதுக்கூட்டத்துல துர்கா ஸ்டாலின் அவர்களை செல்லூர் ராஜு அவர்கள் இப்படி ஒரு வார்த்தையை சொல்லி பேசியிருக்க கூடாது. மதுரையில நேற்று நடைபெற்ற அண்ணா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டத்துல கலந்துகிட்டு பேசும்போது செல்லூர் ராஜு அவர்கள் நிறைய விஷயங்களை பேசினாரு. அப்ப ஆ ராசா அவருடைய கருத்து பத்தியும் பேசினாரு. நெற்றியில குங்குமம் வச்சிருக்கிற எல்லாருமே விபச்சாரி அவங்களுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற மாதிரி செல்லூர் ராஜு அவர்கள் வந்துட்டு ஆ ராசா சொன்னதா இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. அப்படியெல்லாம் பார்த்தா எல்லாருமே தான் கோவிலுக்கு போறாங்க. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்கள் கூட போறது இல்லையா, அப்ப இந்த வார்த்தை யார் குறிப்பிட்டு பேசினாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இவர் வந்து இந்த ஒரு விஷயத்துக்காக அவங்கள ஒப்பிட்டு பேசினதை கேட்டு எல்லாருமே ரொம்பவே கோவப்பட்டு போயிருக்காங்க. இது மிகப்பெரிய சர்ச்சையாகவும் மாறி இருக்கு. இப்படி அவங்களுடைய கூட இருக்கிற ஒரு நபரே இப்படி தவறான வார்த்தைகளை பேசுறாங்க, இதையெல்லாம் ஏன் தலைமை கண்டுக்கிறது இல்ல, இவர் இப்படி பேசினதுக்கு பதிலடி கொடுக்கற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் சொல்லி இருக்கணும், இல்ல இவரை கூப்பிட்டு அவங்க திட்டியாச்சு விட்டுருக்கணும், இப்படி எல்லாம் எதுவுமே பண்ண கிடையாது, அப்ப என்ன பண்ணிட்டு இருக்காங்க தலைமை அப்படின்னு இவர் பேசின இந்த விஷயம் இப்ப மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்குன்னு சொல்லலாம். அவர் அப்படி சொன்னதுக்கு இவர் ஒப்பிட்டு பேசின விஷயங்கள் இப்ப சமூக வலைதளத்துல சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கு. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துக்கங்க. மேலும் பல தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க. மலைமகள் ஹாராயில் தமிழகம் முழுவதும் குரியரில் அனுப்பப்படும்.